எக்ஸ்கியூஸ் மீ, நாலஞ்சு நாள் உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன், என் கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? அசைவின்றி அசைவே இன்றி உன் முன் நின்று பரம்பொருள் இன்று முதல் சாமியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி எப்படி நார்மலாகவே ஃபேமிலி எத்திக்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்றத நல்லாவே காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது படம், எல்லாருமே வந்து பார்க்கணும். நாங்கள் வந்து சாரி, நான் வந்து மூவி பர்சன் இல்லைன்னா ரிவ்யூவே கொடுக்கல. இட் வாஸ் ஃபார் மீ இட் வாஸ் அ நைஸ் ஃபிலிம், சூப்பரான ஃபிலிம். ப்ரெசன்ட் சொசைட்டியை நல்லாவே எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டியது ஃபீலிங் தான் இருக்குது, ஃபீலிங் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணுங்க. ஆமாம், நல்லா இருக்கு. என்ன சார் என்ன கருத்து? என்ன பழைய நினைவுகள் கொஞ்சம் அதிகமாக காட்டுறாரு, எல்லாமே லவ்வில் தான் காட்டுறாங்க. பரதராஜ் ஆக்டிங் நல்லாயிருக்கு, அதோட யோகி பாபு இன்னும் கிராண்டு. படம் சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட்டாக நல்லா சூப்பராக கண்டிப்பாக. கதை அதான் அண்ணன் தம்பி அப்பா அம்மா அந்த சென்டிமெண்ட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காரு. நல்லா அலற அளவுக்கு சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி தான் அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. வயசான கேரக்டரு சூப்பராக கொண்டு போயிருக்காரு. கருத்து அதான் அந்த அப்பாவுடைய அப்பா பாதுகா அவர் அவருடைய பாதுகாக்காமல் விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கம் பசங்க ஏங்கி தவிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு கொண்டு போயிருக்காரு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லாயிருக்கு, ஓவரால் நல்லாயிருக்கு, படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஃபேமிலி கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம இருக்கும் போதே இப்போ ஃபேமிலிஸ் கூட நல்லா அட்டாச்சாக இருக்கும், கடைசியில் தேடும் போது அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இருக்க வரைக்கும் அவங்க நல்லா சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாம் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஓகே. ஜிவிஎம் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. அப்பா நான் கடைசி காலத்தில் வந்து காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு. அவரும் சூப்பராக இருந்துச்சு, ஆசிஷ்வர் நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு படம். அவ்வளோதான், ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். ஒரு ஃபேமிலி மூவி நல்லா பார்க்கலாம். படம் சூப்பராக தான் இருக்கு. மெசேஜினா ஃபேமிலி ஓரியன்டாக, ஃபேமிலியில் என்ன இஷ்யூ நடக்குது, அவங்க எப்படி அப்பா பிள்ளைகள் பாசம் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இந்த படம் கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்குது தான். எல்லா ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார், குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய வெற்றின்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு சுப்பீரியராக இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத படத்தில் சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா அவரோட கருத்தை வெளியே கொண்டு வந்திருக்கார், அதனால் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு சார், ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் வெரி குட் ஃபிலிம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் டாப்பிக்கில் எடுத்திருக்காங்க. அண்டு பட் நம்ம என்ன முந்தி பண்ண ஏதோ நம்ம தெரிஞ்சு தெரியாமல் பண்ண ஒரு சின்ன தப்பு, பட் நம்ம அதை உணர்ந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். சாக போகிற லாஸ்ட் டைம்னாலும் நம்ம வந்து கேட்கணும், அந்த ரியலைஸ் பண்ண அதை வச்சாங்க. அண்டு ஃபேமிலியில் யாராவது பிரிஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும், எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும். கண்டிப்பாக சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் எல்லா ஃபேமிலியிலையும், எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கணும். அவரோட வெரி குட் ஃபிலிம் யோகி பாபு அண்டு கௌதம் மேனன் சாரோட தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க் யூ. பாரதிராஜா சார் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கௌதம் மேனன் சார் ரொம்ப சூப்பர், யோகி பாபு அண்ட் அந்த கேரக்டரோட ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. கௌதம் மேனன் ரொம்ப ஓவர் கனெக்டர். இந்த திரைப்படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பொக்கிஷம்ங்க. இந்த திரைப்படம் வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். தங்கர் பச்சனோடைய படைப்புனாவே மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அருமையான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அதை கலை அப்படின்றது வந்து காலம் தாண்டி வாழ்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினிமா வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த சினிமாவுக்கான ஒரு 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 வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் திரைக்கதையாக இருக்கட்டும், அதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களாக இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும்,
பாரதிராஜா சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பாரதிராஜோடைய பாரதிராஜா சாருக்கு கண்டிப்பாக இதில் ஒரு தேசிய விருது நிச்சயமாக இருக்குது. தங்கர்பச்சன் சாருக்கு இந்த வருஷம் இந்த ஆண்டுக்கான ஒரு சிறந்த படைப்புக்கான விருது நிச்சயமாக இருக்குது. அந்த உறவுகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க. இசை பின்னிட்டாங்க. வைரமுத்து சார் வரிகள் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள். அனைவரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய அற்புதமான திரைப்படம். ரொம்பவே நல்லா இருந்தது சார். ஒரு ஃபாதர் சென்டிமெண்டல் ஒரு மூவியாக இருந்ததுங்க சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்தது சார். வெரி வெரி குட் சார், வெரி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி படம் நிறைய வரணும் சார், நிறைய என்கரேஜ் பண்ணும். இப்போ இருக்கிற நிறைய மக்கள் வந்து இப்போ அப்பா உறவு முறையை வந்துட்டு ரொம்ப இது பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே எல்லா இளைஞர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் மூவி. பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து நிறைய சின்ன சின்ன சண்டைகள் போட்டு பேரண்ட்ஸோட பேசாமல் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மூவி மூலமாக வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியை நம்ம பார்க்கணும், அம்மா அப்பா சில்ட்ரன் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக இந்த மூவியை பாருங்கள். சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக் இட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இது நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து விர் வெரி எமோஷ்னல். லைஃப்பில் ஒரு ஒரு கேரக்டர் நமக்கு ஞாபகம் வரும், இன்சிடென்ட்ஸ் வரும். ஸோ வி வர் ஏபிள் டு கனெக்ட் இட் மோர். ஸோ நம்ம பெரிய ஸ்டார்ஸோட மூவி நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நம்ம மூவிஸும் கண்டிப்பாக நம்ம பார்த்து இதை நம்ம வந்து வி ஷுட் ப்ரமோட் சார். இது வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. என்றைக்குமே நம்ம அப்பாலாம் இருந்தால் கண்டுக்கவே மாட்டோம், வீட்டில் இருந்த அப்பா தானே பார்த்துக்கலாம் அப்புறமா பேசிக்கலாம். இல்லாத போது தான் அவங்க அருமை வந்து புரியும் கண்டிப்பாக. இந்த மூவி வந்து அப்படி ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த மூவிலேருந்து. இருக்கும் போதே இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி படத்தை வந்து நோக்கி போக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருமே வந்து ஒரு உண்மையான அக்செப்டடான ஃபேக்டை வந்து எல்லாத்தையும் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சார். எஸ் சார், ஸோ நைஸ். கொஞ்சம் கூட போரே அடிக்கலை ஆக்சுவலாக. அடுத்து என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ஆனா பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்துட்டு லைக் ரொம்ப ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு. அவர் வந்து எதுவுமே ஒரு ஆக்டிங் மாதிரியே பண்ணலை, ரொம்ப உள்வாங்கி ஹோல் ஹார்ட்டடாக நடிச்சிருந்தார். இட் வாஸ் வெரி நைஸ்.